ஹாய் கைஸ், வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் வாட்டர் கல்ச்சர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெறும் சிம்பிளான ஈஸியான மெத்தட் பண்ணுறது தான். நீங்கள் க்ரீன் வாட்டர் நீங்கள் கல்ச்சர் பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஓகேவா? சில வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரீன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், க்ரீன் வாட்டர் நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்போ கல்ச்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க டீட்டெயிலாக. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நேரட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியும் உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு பிடிச்ச பொருள், நீங்கள் எதில் நீங்கள் வந்து கல்ச்சர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பக்கெட் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் பக்கெட். ஓகேவா? இந்த பக்கெட்டை நான் யூஸ் பண்ணுறேன், ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த பக்கெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பக்கெட் வேணுமோ, வாட்டர் கேன்னா நீங்கள் வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து நிறையா வேணும்னா இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச தண்ணி, என்ன தண்ணி நான் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் என்ன அக்வாரியம், நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து எந்த தண்ணியில் வளர்ப்பீங்களோ அதை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷு இதில் தான் நீங்கள் விட போகிறீங்க. குட்டீஸு இல்லைனா எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும், மாலிஸ் கப்பீஸ் இதெல்லாம் இதை தான் விட போகிறீங்க. அந்த தண்ணி அதுக்கு செட் ஆகணும். ஓகேவா? நீ அக்வாரியம் யூஸ் பண்ண தண்ணி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்து இதில் ஊற்றி வச்சுருங்க. செகண்ட் மெயினான விஷயம் வந்து, நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் டஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? மேலே நெட்டு போடணும். இனிமேல் நம்ம வந்து நெட்லாம் போட்டு நம்ம என்னென்ன தேவை, என்னென்ன பொருள் தேவைன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். உங்கள் வாட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் இதுக்குள்ளே தான் நம்ம ஃபிஷ்ஷு விட போகிறோம். அதனால தான் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கங்க. எந்த வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் ஃபிஷ்ஷு நீங்கள் அக்வாரியமில் என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து சன்லைட்டுங்க. கண்டிப்பாக சன்லைட் இருந்தால் தான் க்ரீன் வாட்டரு. ஓகேவா? நீங்கள் வந்து அது வந்து தண்ணி வச்சா ஒரு வித்தியாசமாக ஏதோ வரும் அதனால நினைப்பீங்க சில பேர். அதுக்கு வந்து சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால டைரக்ட் சன்லைட்டில் உங்கள் மொட்டை மாலை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் கல்ச்சர் பண்ணலாம். நீங்கள் மொட்டை மாலை வச்சு கல்ச்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆகும். நீங்கள் வந்து கீழே ஏதாச்சும் நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட் பண்ணாமல் லேசாக சன்லைட் பட்டால் கல்ச்சர் ஆகாது. நீங்கள் இப்படி தண்ணியை ஊற்றி வச்சு நீங்கள் அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்டை வைக்கணும். டைரக்ட் சன்லைட்டில் உங்களுக்கு கரெக்டான பிளேஸில் வைக்கணும். ஓகேவா? இந்த கரெக்டான டைரக்ட் சன்லைட் பிளேஸில் வச்சுருக்கேன், கரெக்டாக வச்சிருக்கேன். ஓகேவா? டைரக்ஷன் லைட்டில் படுற பிளேஸில் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிளேஸில் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து கல்ச்சர் ஆகும் க்ரீன் வாட்டர். ஓகேவா? அதான் முக்கியம். நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது அப்போ தான் கல்ச்சர் ஆகும். உங்கள் மெயினான விஷயம் இதுதான். நீங்கள் டைரக்ஷன் லைட்டில் வச்சுருங்க, நெட்டு போட்டு வச்சுருங்க. மெயினான விஷயம் நெட்டு இருந்தால் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் நெட்டு வந்து போட்டுருவேன். நாளைக்கு நான் வந்து நெட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறது க்ரீன் வாட்டருக்கு இன்ஃபோசியாக்கெலாம் வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு எனக்கு பத்தில் நெட்டு வந்து நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வச்சுருவேன். நீங்கள் நெட்டு போட்டுக்கோங்க, இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏன்னா பூச்சி டஸ்ட்டு ஏதாச்சும் உள்ளே விழுந்துடும், இல்லைனா அதான் மாடியில் வந்து பறந்து எதாவது உள்ளே விழுந்துடும். ஓகேவா? அதனால் நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் விட போகிறது, குட்டீஸு ஏதாச்சும் எல்லாம் பீட்டாவை கூட நீங்கள் இதுக்குள்ளே விட்டுக்கலாம். நல்லா சூப்பரான கல்ச்சர் இது, ரொம்ப நல்லதுங்க. க்ரீன் வாட்டர் ரொம்ப நல்லது மீனுக்கெலாம். பாசம் மொதல் பிடிச்சிட்டு அடுத்து தான் க்ரீன் வாட்டர் வரும், ஃபுல்லாக க்ரீன் வாட்டர் வரும். இது ஆக வந்து ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக ஆயிரும். அதுக்காக ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 வீக்ஸ், 1 வீக், 1 வீக்லேயே ஆயிரும். ஓகேவா? கண்டிப்பாக 1 வீக்கில் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு 1 வீக்லேயே ஆயிரும் டைரக்ட். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சன்லைட் கிட்ட நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோ 1 வீக் ஆயிரும். ஓகேவா? உங்கள் சன்லைட்டை பொறுத்து, உங்கள் இடத்த பொறுத்து தான். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே கல்ச்சர் பண்ணி வச்சுருக்க க்ரீன் வாட்டர் தான் நான் வந்து உள்ளே ஊற்ற போகிறேன். என்னடா க்ரீன் வாட்டர் சவப்பு கலரில் இருக்குதுன்னு கேட்பீங்க. இது வந்து வச்சு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. க்ரீன் வாட்டர் வந்துட்டு சவப்பு கலர் ஆகிடுச்சு. இது நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட இல்லை இருக்காது ஏன்னு கேட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைம் கல்ச்சர் பண்ண போகிறீங்கன்னா உங்ககிட்ட மிச்சம் இருந்துச்சு அந்த மாதிரி க்ரீன் வாட்டர், இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. டக்குன்னு கல்ச்சர் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த நான் வாட்டரே இந்த வாட்டர் பாட்டில் நான் கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பக்கெட்டில் பண்ணலாம், எத்தனும் வாட்டர் கேனில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கனாலே போதும், அது வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து ஆயிக்கிறோம், அதுவாகவே க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆயிரும். உங்கள் முக்கியமான விஷயம் நெட்டு போட்டு பூச்சி உள்ளதாக நீங்கள் தான் பார்த்துக்கிறோம். ஓகேவா? இதான் மெயினான விஷயம். கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் வேகமாகவே கல்ச்சர் ஆயிரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் என்னென்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ, இது மாதிரி யூஸ் பண்ணாத வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். யூஸ் பண்ணலாம் வீடியோ. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ்.